கடத்தல் மன்னனை தட்டி தூக்கிய மோடி அரசு உருளப் போகும் தலைகள் பல நாட்களாக தேடப்பட்டு வந்த பொருட்களின் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ளது தடுப்பு பிரிவு ஒரு சாதாரண பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக முதலமைச்சர் வரை வலுவான தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு டிஜிபியிடம் பரிசு வாங்கும் அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியவன் இந்த ஜாஃபர் சாதி இவனுடைய ஆக்டோபஸ் கரங்கள் கை வைக்காத ஏரியாவே இல்லை என்று சொல்லலாம் ஒரு பட தயாரிப்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சினிமா துறையிலும் தன்னுடைய கருப்பு பணத்தை புழங்க இருப்பது அம்பலமாகி இருக்கு இந்த கைது நடவடிக்கையை ஏதோ ஒரு சாதாரண திமுக நிர்வாகியின் கைதாக நாம் கடந்துவிட முடியாது முதலமைச்சரின் மருமகளை தன்னுடைய பட விளம்பரத்திற்காக அழைத்திருக்கிறான் என்றால் இவனுடைய நெட்வொர்க் எவ்வளவு பெரியது என்பதை பொதுமக்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் இருப்பதை முதல்வர் அவர்களே அறிவித்த பிறகும் கூட அவருடைய இருந்தே போதை பொருள் கடத்தல் மன்னன் ஒருவன் உருவாகி இருப்பது மிக பெரிய ஆபத்திற்கான அறிகுறி இன்னும் டாஸ்மாக் என்ற கொடிய போதையையே நம்மால் இன்று சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் காரணமாக இளம் விதவிகள் தமிழ்நாட்டில் உருவாகிறார்கள் என்று புலம்பிய கனிமொழி கூறிய அக்கா அதைவிட பல மடங்கு கொடுமையான இந்த போதை பொருள் விவகாரத்திற்கு வாயே தரக்கல கப் சிப்னு இருக்காங்க இளைய சமுதாயத்தின் எதிர்காலத்தையே சீரழிக்க கூடிய இந்த போதை மருந்து நெட்வொர்க்கை வெற்றிகரமாக நசுக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறது மோடி அரசு ஒரு பக்கம் மோடி அரசு போதை பொருட்களை வேட்டையாடி அழித்து கொண்டிருக்கும் அதே சமயம் திமுக கடத்தல் கூட்ட தலைவனுக்கு பொறுப்பு வழங்கி கௌரவித்து இருக்கிறது அவனும் பல நாட்களாக தலைமறைவாக இருந்து பார்த்தான் விவகாரத்தை திமுக தரப்பிலிருந்து எவ்வளவோ குட்டிகரணம் போட்டு பேசுகளை பேசி மக்களின் கவனத்தை எல்லாம் இந்த கடத்தல் விவகாரம் மீது செல்லக்கூடாது என்று பயங்கரமாக திசை திருப்பினார்கள் ஆனால் மோடி அரசோ எந்த விதமான திசை திருப்புதலுக்கும் தன்னுடைய கவனத்தை விடாமல் இளைய சமுதாயத்தினர் எதிர்காலத்தின் மீது அக்கறை கொண்டு அவனை தீவிரமாக தேடி வந்தார்கள் அந்த சீரிய முயற்சியின் பிரதிபலனாக இன்று அவன் சிக்கியிருக்கிறான் இது இந்த ஒரே ஒரு கைதோடு போவது கிடையாது இன்னும் பல பல அதிர்ச்சி தகவல்களும் வரதான் போகிறது பல தலைகளும் உருளதான் போகிறது இனி ஊடகங்கள் அடிக்கடி பிரேக்கிங் நியூஸ் போடலாம்